Hi friends, welcome to 5 minutes Samayal. இன்னைக்கு நம்ம பெஸ்ட் காம்போ ரெசிபி பார்க்க போறோம். இதில வந்து ஒரு நாலு ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த எல்லா ரெசிபியுமே ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப குயிக்கா ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம எல்லாரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டக்குன்னு சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளோட இந்த சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளாகிடுச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு முழுசாக புரியும். வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் இன்னும் நல்லா பெருசாக ரீச் ஆகும். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு வைக்கிறது, என்ன கூட்டு வைக்கிறது, என்ன பொரியல் செய்கிறதுன்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு விட்டுறாமல் எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரிசி அளந்து ரெடியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு படி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக சீரக சம்பா ரைஸும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பீட்ரூட் ஜாம் செய்கிறதுக்கு மூணு பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட தோலை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரஃபாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட்டில் நம்ம ஹெல்த்துக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம வந்து பீட்ரூட்டில் கூட்டோ பொரியலோ செஞ்சு கொடுத்தா கூட அந்தளவுக்கு விரும்பி யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஜாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நார்மலாக வச்சுட்டு ஒரு குக்கர் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் அதில் சேர்த்துட்டு கூடவே ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு நல்லா ஒரு மூணு விசிலுக்கு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டை வேக போட்டுட்டோம். அடுத்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஒரு கிலோ சிக்கனில் ஒரு கால் கிலோ மாதிரி போன் இல்லாமல் தனியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் சிக்கன் 65 செய்கிறதுக்கு. இதில் தான் நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம். அதாவது ஒரு படி ரைஸ்க்கு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்தேன் இல்லையா, அதை வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா புளிஞ்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா. அடுத்ததாக ஒரு அரை லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சிக்கனில் மசாலா வந்து எல்லா இடங்களையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1 ஹவர் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நம்ம எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக இந்த சிக்கன் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆனியன் ரைத்தா செஞ்சு வைக்க போகிறேன். இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு சால்ட்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கேரட்டை அதோடய தூளை லைட்டாக எடுத்துட்டு பூ மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கெட்டியான நார்மல் புளிப்பு இருக்கிற மாதிரி தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் ரைத்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். சாப்பிட்றதுக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்லாம். ஆனியன் ரைத்தா வைக்க போகும்போது ஆல்ரெடி நம்ம பிரியாணிக்காக சிக்கன் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டேன். அடுத்ததாக பிரியாணிக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி புதினா எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். ஒரு படி ரைஸுக்கு 300 கிராம் வெங்காயம், 300 கிராம் தக்காளி, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மல்லியும் புதினாவும் சேர்த்து டோட்டலாக 2 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்து அதோடய ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 கப்பு தயிர். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம், அன்னாச்சிப்பு, கல்பாசி எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். பிரியாணிக்கு கண்டிப்பாக கல்பாசி சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டும் மனமும் கொடுக்கும். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிரியாணிக்கு தாளித்து அந்த தண்ணி கொதி வர வரைக்கும் இது ஊறுனா போதும். ரொம்ப நேரம் ஊறுனா ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம பிரியாணிக்கு தாளித்து வர வரைக்கும் இது நல்லா ஊறட்டும்.
இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நார்மலாக வச்சுட்டு பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சம் அடிகனமான அகலமான பாத்திரம் வச்சுட்டு இதில் வந்து நெய்யும் ஆயிலும் சேர்த்து 150 ml எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம தாளிக்க வச்சுருக்கிறத அப்படியே சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. தக்காளி நல்லா மசியட்டும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். அடுத்ததான் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்க போகிறோம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா வத வதன்னு நம்ம நிறைய சேர்க்க போகிறது கிடையாது, 3 மசாலா தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்ததான் நம்ம வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்க போகிறோம். பிரியாணி மசாலா வந்து உங்களுக்கு எந்த பிராண்ட் ஃபேவரேட்டோ நீங்கள் அது வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பாக்கெட்டில் பாதி அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1/2 கப் தயிர் சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம் 1-5 நிமிஷத்துக்கு. ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு 1-5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இந்த ஆவிலேயே நல்லா வேகட்டும். 1-5 நிமிஷம் சிக்கன் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ 1-5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி சேர்த்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் தண்ணி கூட குறைய சேர்த்துடக்கூடாது, கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கணும். தண்ணி கூட சேர்த்துட்டீங்க அப்படின்னாக்கா ரைஸ் குழஞ்சி போயிடும். ஸோ அதனால் 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா தம்ல போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தம்ல போட்டிங்கன்னா கரெக்டாகிடும். அதே போல் உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போவே செக் பண்ணிக்கணும். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது, நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வேக போட்டிருந்த பீட்ரூட் நல்லா வெந்து அதில் இருக்கிற ப்ரெஷர்லாம் போய் நல்லா சுத்தமாக ஆறிடுச்சு. அடுத்து இதை அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தாளித்து போட்டிருந்த தண்ணி நல்லா சூப்பராக கொதிச்சிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ரைஸில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரைஸை சேர்த்துடலாம். இப்போ எல்லா ரைஸையும் சேர்த்துட்டேன். அடுத்ததான் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நார்மலாக வச்சு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் சேர்த்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரா மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இப்போ முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இதே நெய்யிலேயே 1/2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுகரோட அளவு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா 100 கிராம் பீட்ரூட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா 100 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சுகர் கூட கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 1/2 கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது பிரியாணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடியில் இருக்கிற ரைஸ் எல்லாமே மேலே வரா மாதிரி கலந்து விட்டுட்டு லைட்டாக திறந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தம்ல போட்டுடலாம். இப்போது சுகர் நல்லா மெல்ட் ஆகி 1/2 கம்பி பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் நம்ம கண்டிப்பாக சால்ட்டு சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை மறந்துடாமல் சிம்மில் வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பிரியாணி பாருங்கள் தம்ல போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் ஓரத்துலேருந்து கரண்டி வச்சு லைட்டாக அந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. நம்ம எப்போதுமே பிரியாணியை வந்து சென்டராக வந்து கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது, உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி ஓரத்துலேருந்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து தம்ல போட போகிறோம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு பழைய தோசை தவா வச்சுட்டு தோசை தவாக்கு மேலே நம்ம பிரியாணி செஞ்ச பாத்திரத்தை அப்படியே எடுத்து வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அந்த மூடிக்கு மேலே ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்து அந்த பிரியாணி பாத்திரத்து மேலே அப்படியே வச்சிடலாம். 1-5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 1-5 லேருந்து 8 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா சூப்பராக தம் ஆகிடும். உதிரி உதிரியான நல்லா டேஸ்டான பிரியாணி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 1-8 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிரியாணியை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக தம் ஆகிடுச்சு.
லாஸ்ட்டாக இதில் வந்து அரை மூடி ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்து அப்படியே மூடி எடுத்து வச்சிடலாம். சாப்பிடும் போது ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நல்ல சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டான உதிரி உதிரியான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பீட்ரூட் ஜாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம். இது நல்லா இன்னும் கெட்டியாகணும், அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/4 மூடி ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம திரும்பவும் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சிக்கனை ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி நார்மலாக வச்சுட்டு ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதோ இப்போ எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனை ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன், இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கிறேன். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணதும் எண்ணெயெலாம் வடிச்சுட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இப்போது பீட்ரூட் ஜாமும் நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட பீட்ரூட் ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஜாம் வந்து லைட்டாக ஆறி இருக்குது. இதில் வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான் பீட்ரூட் ஜாம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேன் வந்து நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த ஜாமோட ரியல் டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த ஜாம் வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் நல்லா திக்காயிடும். நம்ம கடையில் வாங்குகிற ஜாம் மாதிரியே சூப்பராக இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து இந்த ஜாமை ரெடி பண்ணி பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா முந்திரி திராட்சையை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த மாதிரி சைடிஷாக தொட்டுக்க போகிறோம் அப்படின்னா மட்டும் நீங்கள் முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாக வந்து இந்த ஜாம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் சமையல் வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம பரிமாறிடலாம். பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே சொல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பிரியாணி செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா நான் சொல்லியிருக்க அளவுலேருந்து பாதியாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நிறைய செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து அழகாக பரிமாறி எடுத்து வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக இந்த காம்பினேஷனில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து சிம்பிள் அண்ட் ரிச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதை வந்து சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த ரெசிபி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.